செஞ்சா செம்மையா செய்யும். நல்லா இருந்தது, சூப்பர். டிஃப்ரெண்டா இருக்கு, யாருமே யோசிச்சா இருக்க முடியாத மாதிரி. பட ஹைலைட்டே அந்த தோரானா, அந்த எல்லையில இருந்து கை ஆக்ஷன் பண்ண வரணும், சூப்பரா இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருந்தது. இது வந்து சும்மா எல்லாம் சொல்ல, உண்மையிலுமே ஃபேமிலி குடும்பத்தோட வந்து பாக்குறோம். நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ஒரு ஒரு வசனமும் மைனூட்டா, ஒரு சிரிப்பா, ஒரு அழகா இருக்கு, அழகா எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்தா சர்ப்ரைஸ், நல்லா இருக்கு. லாஸ்ட் சீன்ல ஃபைட் பண்ணுவாங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கணும். டைரக்ஷன் என்ன, சவுண்டுனா என்ன, மியூசிக்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்னு சொல்லி பெஸ்ட் லெசன் அப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த படம். வணக்கம், பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாடாளுமன்றத்தில் அனல் பறந்த விவாதம் ஒன்று இருக்குங்க, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம். குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லையும் சரியான விவாதங்க, காரசாரமான விவாதம். அதில் மற்ற எம்பிஸை விட தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருந்தார் பாருங்க, உச்சகட்ட ஆக்ரோஷமாக இருந்துச்சு. எதை சார்ந்துப்பா இந்த விவாதம்னு கேட்டிங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் பில் 2023. இந்த தலைநகர் டெல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை சார்ந்த மிக முக்கியமான திருத்த சட்டம் ஒன்றுங்க. இந்த பில் மசோதா சார்ந்து தான் அவ்வளோ பெரிய விவாதம். ஆக்சுவலாக தயாநிதி மாறன் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள், பாஜக இந்த ஆளும் தரப்பினர்லாம் இருக்காங்களா, எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் உச்சகட்டமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னப்போ அவர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிற மக்களை. முதல்ல அவர் என்ன சொல்லி உரைய ஆரம்பித்தார்னா, உரைய ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ விஷயங்கள். பிரதமர் மோடி என்னங்க பார்லிமெண்ட்டுக்கு வரைய மாட்டுறாரு, போன வாட்டி அதானியை பற்றி நாங்கள் எல்லாருமே பேசணும், அப்போ நாங்கள் கேட்டது பிஎம் மோடி வந்து இங்கே விளக்கம் கொடுக்கணும்னு, அப்போ அவர் வரல. இப்போ மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதை பற்றி பேசுகிறதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக மோடி அவர்களை அழைக்கிறோம், ஆனால் இப்போயும் அவர் வரமாட்டுறாரு. ஆனால் உலகம் முழுக்கவே பயணிக்கிறாரு, இந்த G20 சார்ந்தில் அங்கங்கே போயிட்டுருக்காரு. உலகம் ஒரே குடும்பம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களே சொல்கிறாரு, ஆனால் சொந்த மண்ணில் மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் இதையும் பார்க்கணும், இதை பற்றியும் பேசணும், வேறு நாங்கள் எதுவுமே கேட்கலைங்க. பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து விளக்கம் அளிச்சா போதும் அப்படி தாங்க சொல்லி உரையவே ஆரம்பிச்சார். And all we wanted was the prime minister to be present in the house, not this session, the previous session also, when we want to speak about the Adani issue. The prime minister doesn't come here. Please come, sir, come to the bill. He spoke for anything. When during this time all we asked in Manipur, when you are saying about the G20, Vasudeva Kudumbaka, in the one whole world is one family, and when one part of Manipur is burning and so many people are dying, two women were raped and made walk nude, all you want the prime minister uske bare mein avishwas prastav par charcha karte hain, this is related to this. Jee. All we wanted was, instead of talking outside the parliament, to come into the house, sit in his chair and answer the question. That's what we asked. He never asked anything. The speaker should have done it. The house would have been peaceful. We would have more productive conversation in this house. இந்த பில் அப்படின்றது டெல்லியை நிர்வகிக்கிறவங்க சார்ந்திருக்க பிரதானமான ஒரு பில்ன்றதுனாலேயே டெல்லியை பற்றி பேசாமல் இருப்பாங்களா? ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பில்லை சார்ந்து பேசுகிறாங்கன்னா அதை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க, அதை சுற்றி பல விஷயங்களை கொண்டு வருவாங்கள. இது போல தான் இவரோட ஸ்பீச்சில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. கடந்த 25 ஆண்டுகளாக டெல்லியை பாஜகவால் ஆளவே முடியலை. அந்த வைத்தெரிச்சலில் நீங்கள் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாஜக ஆளாத மாநிலங்களில் உங்களோட கூட்டணியை நீங்கள் ஏவி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கூட்டணின்னு சொல்கிறது ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இப்படி இந்த அமைப்புகள் தான் உங்களோட கூட்டணியை நான் பார்க்குறேன்ட்டு ஒரு போட போட்டாருங்க. டெல்லி அதிகார மையத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கிடுச்சு. அதாவது டெல்லியில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை செலுத்தணுமா இல்லை மத்திய அரசு அதிகாரத்தை செலுத்தணுமா, இது சம்பந்தமான அந்த குறிப்பிட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசு தான் ஆட்சி அங்கே செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப இந்த மசோதா எதுக்காக அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஆளும் மாநிலங்களாக இருந்தால் அங்கே ஒரே ஒரு பாலிசி மட்டும் அப்ளை பண்ணுறீங்க, வாஷிங் மிஷின் நிர்மா அப்படின்ற பாலிசி. அங்கே வந்துட்டாலே எல்லாமே அப்படி சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணிடுறீங்க. இவ்வளோ விஷயங்களை ஆளும் அரசாக இருக்க பாஜக பண்ணுதுன்னு இவர் இதை சொல்லி முடித்ததுமே ஆளும் தரப்பினர் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு. When our honorable home minister said, he said, the Ahmadi government wants to fight. Sir, we understand. We understand it. For last 25 years, you could not rule Delhi. The frustration is burning in your stomach. And moreover now, Ahmadi is now ruling Punjab.
How can that happen? Now you have to use your friends, your alliance, not this alliance, your income tax, your CEB, your enforcement. These are your allies, whom you use. Sir, I'm asking, sir, what is it? What does the Supreme Court says? The Supreme Court was said in the judgment, handed over the control of services in Delhi, excluding police, public order and land, to the elected government. Sir, this is an elected government. A government elected by people. Not once, twice, it has been elected. And what do you want to do? You cannot do it. What is your formula? The formula followed by the Home Minister is simple. Wherever BJP can't win, we will send the ED. We'll send the CBI. We'll ensure all the MLAs come to it. Till then, they are culprits. Till then, they are thieves. Sir, you just saw what happened in Maharashtra. NCP, but the National Party, that's what their members have said. And in fact, the local BJP leader said, never, ever, we'll ever alliance with NCP. But when it suited you, you arrested the ministers who were there coming in your cabinet now. Were all arrested on ED charges. They were languishing in the prison. But your washing machine Nirma changes all that. The moment they come to you, they become pure. Huh, what formula is that? That is not the people's verdict. That is forced verdict. You're forcing a verdict. And wherever you can't, what you did in Madhya Pradesh? You ensured the Congress MLAs. This is what you're doing throughout. What you did in the previous Karnataka? The MLAs, I don't know where that money is coming from. You call yourself not to be corrupt, but where do you get this? So all I'm asking is this, sir, truth hurts. When I talk the truth, it hurts. Sir, I'm asking, sir. Sir, I rise. He has to talk on the bill. இதுக்கப்புறம் தயாநிதிமாறன் அமைதியா அமரல, தொடர்ந்து பேசினாரு. என்ன சொன்னாரு? நீங்க ஆளும் அரசுதான், சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டினது நாங்க இல்ல, நீங்க தான். ஆனா நீதிமன்றம் இந்த டெல்லி விவகாரம் சம்பந்தமா அப்பவே தெளிவுபடுத்திடுச்சு. ஆனா அதுக்கப்புறமும் இந்த மசோதா நீங்க கொண்டு வரீங்க. நிர்வாக அதிகாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆளும் தரப்பான நீங்க போயிருக்கீங்க. அதனாலதான் இப்ப முட்டி மோதிக்கிட்டு இருக்கீங்க. டெல்லியில நிர்வாக அதிகாரம் அப்படின்றது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களோட கைப்பாவையாலாம் நீங்க இதை செயல்பட வைக்க முடியாது அப்படின்னு ஓபன் பண்ணாரு. The administrative power is so important. He's the only man who can deliver fatwa. He has to be. And you got extension from the Supreme Court. That means you know the importance of administration. Administration should be far in control of the elected government. We should not be a puppet. We should not be a puppet in your hands. You can't take it. The Supreme Court made it very, very clear, sir, that the services should come. கூட்டணிய பத்தி நீங்களா பேசலாமா? இது சாத்தான் வேத உதரமா இருக்குன்னு அவர் தமிழில் சொன்னாருங்க. இந்த வார்த்தைகளை பார்லிமெண்ட்ல உங்க கூட்டணி, அந்த குடும்பம்லாம் சொல்றீங்களா, அந்த குடும்பம், இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எங்க கூட்டணியான இந்தியாவை நாங்க முழுமையா பாத்துக்கிறோம். இது எப்படி பாத்துக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். 2024 தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிற்பாடு நீங்க இங்க இருப்பீங்க, நாங்க அங்க இருப்போம் அப்படின்னாருங்க. புரியலையா? ஆளும் தரப்பினர் இந்த பக்கம் இருப்பாங்களா, எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இந்த பக்கம் பெரும்பாலும் இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் முடிவில் பாஜக தோல்வி அப்படின்ற ரிசல்ட் வந்தால் என்ன ஆகும்? பாஜகவினர் எதிர்கட்சியாக மாறிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துருவாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அந்த பக்கம், ஆளும் பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் போயிடுவாங்க. இதுதான் தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னாங்க. அதாவது 2024 எலெக்ஷனில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி உறுதின்ற சாயலில் தான் அவர் பேசியிருந்தார். ப்ளீஸ் டூ நாட் டாக் அபவுட் அலையன்ஸ். இட்ஸ் இஸ் இன் தமிழ் சே சாத்தான் வேதம் ஓடுகிறது. இட்ஸ் லைக் த சாட்டர்ன். What is scriptures? Sir, you have got into unholy alliances. You take care of your family, sir, your party. We know how to take care of our alliance party, and India is very strong, sir. Next 2024, you might be here, and we will be there. We will be there, sir. And we, sir, whatever you're using, whatever you're abusing, we'll not abuse. We'll make sure the CBI and enforcement, income tax, behave properly and do their jobs properly. Unlike you, whatever you're doing, they'll do it rightly. And that time we'll see who has the last laugh, sir. Delhi, இந்த நாட்டோட மிக முக்கியமான பகுதி. இந்த நாட்டோட தேசிய பாதுகாப்பு இருக்குல்ல, அதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் தான் பொறுப்பே தவிர டெல்லி கிடையாது. ஆனால் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு பாதித்தாலும் அதுக்கு பொறுப்பு இருக்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சகம் தான்.
முதல்வரை தவிர மற்ற ரெண்டு பேரையும் நியமிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கல இந்த விஷயம் சார்ந்து, ஏன்னா சீஃப் மினிஸ்டரை மக்கள் தேர்வு பண்ணுறாங்க ஓகேவா, அவரை தவிர மற்ற ரெண்டு பேரையும் நீங்கள் தான் நியமிக்கிறீங்க. இப்படி இருந்தமா நீங்கள் இன்னும் அதிகாரம் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுமே அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆளும் தரப்பில் இருக்கிற முக்கியமான பெருந்தலைகள் எழுந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த போர்ஷன் கூட எடிட் பண்ணப்பட்டுருச்சு யூடியூப்ல. டெல்லி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரி. டெல்லி இஸ் ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி. Delhi or this, every foreign countries have their embassies here. Security is very important. We have to ensure that this make sure that local government doesn't come and disturb it. Sir, anyway, the national capital region security is with you. Who is in charge of the national capital region security? The home ministry, not the state government. And why I don't understand, if something wrong is happening in law and order, you are responsible. Nobody else is responsible. Don't try to shy away your responsibility. If rape is happening in Delhi, it's you, because your law and order is weak. If dacoity is happening in Delhi, it's because your law and order is not good. Sir, let me say they form the committee now. The committee consists of chief secretary, principal home secretary and chief minister. Sir, two of the out of three members, two members are appointed by them. Then there's a quorum is only two. Tomorrow the chief minister may not be there. The chief minister is traveling abroad or traveling away. These two people decide which officer can work there. Even then, sir, after all this, even the three of them sit together and by some miracle, they come to a conclusion that decision can be overruled by the Nation Council. What is the point? What is the point? You're saying that you're giving powers, but you're not giving powers. You're showing the lollipop, making sure the kid stops crying and taking back the lollipop. So that is what you're doing. Sir, throughout, I'm going to say, the last 9 years, you have been making work out of governors and looking at governors. Sir, we know that in opposition... No. Yes, it's a chapter. No. Yes, it's... No. These words will not go. Oh, bill par baat kar raha sir, aise nahi karega. No. Pehle ko jab tum baat chahta hai, woh border hai. இதுக்கப்புறமா தயாநிதி மரணம் அவர்கள் அமரல தொடர்ந்து பேசினார். என்ன சொன்னார், அறிஞர் அண்ணா இருக்கார்லங்க, இவர் இதே அவையில் கவர்னரை பற்றி ஒரு விஷயம் சொன்னாருங்க அப்படி சொல்லிட்டு அவர் கோட் பண்ணார் அண்ணா அவர்கள் சொன்ன விஷயத்தை. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையே இல்லாத ஒன்றுன்னு அண்ணா அப்பயே சொல்லிட்டாரு, அதையே தான் நாங்களும் இப்போ சொல்கிறோன்னு சொல்லிட்டாருங்க. இதை சொன்னதும் ஆளும் தரப்பினர் திரும்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. As much as a goat doesn't need a beard, so does a state doesn't need a governor. Sir, it has been, sir, more than, sir, I would like to say, 13 bills are sitting idle in the governor's chambers. What reasons? No one knows. Sir, but whereas the governor has the luxury of having, sir, wait, I've complained. Nothing wrong. I mean, I can say prime minister, and I can say home minister, I can say. கல்யாண் பனர்ஜி ஆ ப்ளீஸ் பேட்டியே, ஆ பேட்டியே ப்ளீஸ் ஆ பேட்டியே. நோ கன்க்ளூட் அவர் ஸ்பீச் நவ். Your time is already over. Your time is already over. Mr. Dhanati Maran, your time is over. Threatening, sir. The prescribed time is already taken. Agar aana hai to abhi bhi mere paas aa jao. Taken by him. No, Mr. Balu, let me conclude. Please cooperate with the chair. The time prescribed already been taken by Honorable Speaker. Please. தயாநிதி மாறனர்கள் இந்த அளவுக்கு பேசிட்டே இருக்காரு, ஆளும் தரப்பினர் கொந்தளிச்சிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. இது ஒரு கட்டத்துல உச்சகடத்துக்கு போயிடுச்சுங்க. ஆளும் தரப்பினர்லாம் ஒரு கட்டத்துல எழுந்து நின்ட்டாங்க, அவரை மசோதா பத்தி பேச சொல்லுங்க, எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காருன்னு இவங்க எல்லாருமே முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விவாதம் மசோதா பத்தி பேசணும், ஆனால் இவர் பேசுறது எதையதையே பேசுறாரு, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அது இவங்க பயங்கரமா கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளும் தரப்பினரையே கூச்சல் எழுப்ப வச்சிருக்காரு தயாநிதி மாறன் அவர்கள். Now please conclude me, sir. Let me conclude. Yeah. I can't say prime minister, I can't say president, I can't say home minister, I can't say governor. Let me conclude. You know what to speak but not to speak. You already know that. Sir,
sir, with, by keeping more than 13 bills pending, sir. He should speak on the bill, sir. Pending for his daughter. Okay, Raj Bhavan. Mr. Kalyan Banerjee, now, please. I have not concluded. Okay. Sir, it's sad. Nothing will go on record now. Only Mr. Kalyan Banerjee. Please. எங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அப்படி இன்னொரு அவைக்கு வாங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னார்னா, மணிப்பூரில் அவ்வளோ நடந்துகிட்ருக்கு, ஆனால் அரசு என்ன தான் செய்யுது? அதிகாரத்தை மத்திய அரசு மணிப்பூரில் பிரயோகிக்கலை, அதுக்கு பதிலாக அரசியல் ஆதாயத்துக்காக பிற மாநிலங்களில் அவங்க இந்த பவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தேர்தலில் ஜெயிச்சு டெல்லியை ஆள முடியாததால் தான் அவங்க இந்த மசோதாவையே கொண்டு வர்றதா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். சார், திஸ் இஸ் அ வெரி பாராடாக்சிக்கல் கவர்மெண்ட். Where it has to intervene, it does not intervene. Where it should not intervene, it meddles. Manipur is burning. 100 people are dead. Ethnic violence is happening there. Women are murdered. Looting and arson is happening. This government has 355 and 356, which it can use to intervene, but it does not choose to intervene. But it intervenes in places where its political capital is low, like in Kashmir. They abrogate 370, degrade a state, demote a state, make it into three union territories because they don't have political capital there. They need to dismember it. That's exactly what they are doing to Delhi through with this anti-federal and a pro-colonial law. They have lost successive local elections here. They have lost successive state elections here. So in order to meddle, they are bringing this law here. They do not want to act when Manipur is burning. They were mute and blind to the atrocities which are happening there. But they want to meddle in places where their political capital is low. Sir, this bill is totally anti-federal and completely colonial. A lieutenant governor, with an unelected lieutenant governor, with this unbridled power, reeks of colonialism. Our honorable prime minister always says that this country has to move away from its colonial past. But I tell you, sir, that this government is more colonial than our past colonial masters. They want unelected people to rule, unelected representatives theirs to rule over over the population. இது என்னங்க பிரமாதம்? மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கி இருக்காங்களே, இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க. இதை சத்தியமா ஆளும் தரப்புல இருக்கவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, எதிர்த்தரப்புல இருக்கவங்களும் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட விஷயம். இவங்க பேசிக்கிட்டே இருந்தப்ப, யார், மீனாட்சி லேக்கி அவர்கள் பேசிட்டே இருந்தப்ப இடியை பற்றியும் டச் பண்ணாங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குல்ல, இதை பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இடி அதிகாரிகள் சார்ந்து மக்கள் பரவலாக பேசினது காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரம், மறுக்க முடியாத உண்மை. அப்பேற்பட்ட இடியை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எம்பி என்ன பண்ணிட்டாரு, அவங்க பேசும்போது இடியை மறிக்க ட்ரை பண்ணார். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு இடி வந்துட போகுது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டாங்க. இந்த போர்ஷனையும் யூடியூப்பில் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை ஒரு சில ட்விட்டரில் மட்டும் எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லிட்டு அவங்க சர்க்காசமாக சிரிக்கவும் செஞ்சிட்டாங்க. வோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி கி பாத் நா கரே தோ பெஹ்தர் ஹே. ஆர் யே பாத், அரே இடி, ஏக் மினிட், ஏக் மினிட், சாந்த் ரோ, தும்ஹாரே கர் நஹி நஹி நோ 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 திஸ் திஸ் நஹி நஹி அரே மஜாக் கி பாத் ஹே, மஜாக் கி பாத், ஏக் மினிட், நோ ப்ளீஸ் சார் 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 மே ஜோ கேனா சாஹதி ஹூ. மக்களே, இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது சச்சாத் நீங்க தான். சிந்திச்சு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.